அப்பன் அம்மை இருக்கையில் எனக்கு என்ன குறை காவிரிக்கரையில் உள்ள மண் மக்கள் ஆடு மாடு அத்தனையுமே சிரிப்புதான் கும்பகோணம் திருச்சி அதை சுற்றியுள்ள கிராமங்கள் பசுமையை வாரி தெளித்திருக்கும் இந்த மாதிரி ஒரு அழகான பசுமையான கிராமம்தான் களத்தூர் அந்த ஊரில் உள்ள துர்கா பரமேஸ்வரியின் கோவில் மிகவும் அழகானது சிறிய கோவில் என்றாலும் பூஜைக்கு குறைவில்லாமல் இருந்தது அந்த கோவிலின் தர்மகத்தா அம்பாளின் கைங்கரியமே வாழ்வாகக் கொண்டவர் மிக மிக நல்ல மனுஷன் நவராத்திரி வந்துவிட்டால் கோவிலா வீடா என்று போட்டி போட்டுக்கொண்டு அம்பாளுக்கு ஒன்பது நாளும் அலங்காரம் நெய்வேத்தியம் என்று ஏகமாக செலவழித்து அப்படி கொண்டாடுவார் அண்டா அண்டாவாக சுண்டலும் இனிப்பும் ஒரு பக்கம் தயாராகி நெய்வேத்தியமாகி பிரசாதமாகி பக்கம் இருக்கும் கிராமங்களிலிருந்தெல்லாம் பசியோடு வருபவர்களுடைய குஷியில் போய் சேரும் தர்மகத்தாவுக்கு மொத்தம் எட்டு குழந்தைகள் ஐந்து பிள்ளைகள் மூன்று பெண்கள் ஒருத்தருக்கும் திருமணமாகவில்லை கடைக்குட்டியான ரமணி ரொம்ப சின்ன பையன் நம் எல்லோருக்குமே பிறக்கும் போதே பிடரையில் மகிஷ உட்கார வைத்துக் கொண்டுதானே பிறக்கிறோம் அந்த ஜென்மத்தில் வந்த பந்த பாசங்களை அறுத்து இரு போனவர் எல்லாரையும் நிலைக்குலைய செய்து அடுத்த பிறவியில் தள்ளும் பாசக்கயிற்றை எந்த க்ஷணத்தில் நம் கழுத்தில் இருக்குவான் என்பதே தெரியாதே மகிஷாசுர மர்தினியான லலிதாம்பிகையின் அம்புஜ சரணங்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டால் அவளுடைய இடது கரத்தில் உள்ள பாசமானது மகிஷ வாகனனை பாசக்கயிற்றிலிருந்து நம்மை காப்பாற்றி பிறவா பெருநிலையை அநாயசமாக அளித்து விடுமே தர்மகத்தா இப்படித்தான் பட்டென்று ஒரு க்ஷணத்தில் காலமாகிவிட்டார் கட்டாயம் துர்க்கையின் பலரடியில் புஷ்பமாகப் போய் சேர்ந்திருப்பார் பாவம் குடும்பமே நிலை குலைந்தது ஆனால் அவர் மனைவி எட்டு குழந்தைகளை தன் பொறுப்பில் அந்த அம்பாள் விட்டிருப்பதாக நினைத்தாள் தர்மகத்தா உயிரோடு இருக்கும்போது உங்காத்து பெண்ணுதான் எங்காத்து நாட்டுப் பெண் என்று பேசியவர்கள் அவர் போனதும் வசனம் அவரோடு போச்சு என்பதாக காணாமல் போனார்கள் கொஞ்சமும் மனசை விடாமல் தளரவிடாமல் வீட்டிலிருந்து குண்டான்கள் கொஞ்ச நஞ்சமிருந்து தங்கம் வெள்ளி பித்தளை சாமான்களை விற்று காசாக்கி தன்னுடைய சக்திக்கேற்றவாறு மூன்று பெண்களுக்கும் எளிமையான முறையில் திருமணம் செய்து வைத்தாள் பையன் நாலு பேரையும் காலேஜ் வரை படிக்க வைத்தாள் பையன்களில் மூத்தவன் காலேஜ் முடிச்சதும் அம்மா இனிமே நீயும் தம்பிகள என்னோட பொறுப்பு என்று சொல்வதாக கனவெல்லாம் கண்டாள் அது கனவில்தான் முடிந்தது படிப்பை முடிக்கும் வரை பல்லை கொண்டு அந்த குச்சி வீட்டில் அம்மாவின் ஏழை கைகள் அன்போடு போட்ட மோசாதத்தை அதிலுள்ள அன்பின் ருசியை அறியாமல் வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் படிப்பு முடிந்ததோ இல்லையோ நீயாச்சு உன் பிள்ளைகளாச்சு என்று டாட்டா காட்டிவிட்டு எங்கேயோ சென்று விட்டான் தன் வாழ்க்கையை தானே பார்த்துக்கொண்டான் அண்ணாவுக்கேற்ற தம்பிகளாக தர்மத்தை கடைபிடித்தது ஸ்ரீராமனின் தம்பிகள்தான் இப்போது கலியில் அண்ணாவை போல அதர்மத்தை கடைபிடித்து அம்மாவையும் கடைசி தம்பி ரமணியையும் அதோகதியாக்கிவிட்டு மற்ற மூன்று பிள்ளைகளும் நடையை கட்டினார்கள் ரமணி அப்போது ஒன்பதாம் கிளாஸ் படித்துக் கொண்டிருந்தான் இப்படிப்பட்ட புத்திர ரத்னங்களை படிக்க வைக்க அம்மாக்காரி வாங்கிய கடனோ கழுத்தை நெறித்தது வீட்டில் அவளும் ரமணியும் மட்டும்தானே மாடி போஷனை வாடகைக்கு விட்டு சொல்ப பணத்தில் கஞ்சியோ குழோ குடித்துக்கொண்டு மீதியை கடனுக்கு செலுத்தி வந்தாள் சிறுவன் ரமணி பேருக்கேற்றபடி ரமணியமான குணம் படிப்பை நிறுத்திவிட்டு உள்ளூர் மளிகைக் கடையில் வேலைக்கு சேர்ந்து தன் சம்பாத்தியத்தையும் அம்மாவின் கடனை அடைக்க கொடுத்தான் இவர்கள் கொடுக்கும் பணம் கடலில் கரைத்த பெருங்காயம் போல கடன் அடையக்கூடியதாக இல்லை கடன்காரர்கள் வாயில் வந்ததை பேசும்போது தன்னுடைய அம்மாவின் நல்ல குணத்துக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்று தாங்காமல் அம்மாவின் மடியில் தலையை வைத்துக்கொண்டு அழுதான் குழந்தை ரமணி அம்பாளுக்கு எவ்வளவு ஆசை ஆசையாய் செய்திருப்பார் தர்மகத்தா கைவிடுவாள் அம்பிகை கஷ்டத்தை கொடுத்து மிச்சமீதி இருக்கும் கர்மாவை கழிக்க விட்டு தன்னுடைய அதிரடி காரண் ஒரேடியாக சுறிந்து விடுவாளே ரமணியின் அம்மாவுக்கு அன்று இரவு ஒரு சொப்பனம் அதில் கரும்பு வில்லுக்கு பதில் கருணை தண்டமேந்திய நம்முடைய அவளிடம் உன்னோட ஆத்துக்காரர் போனதுக்கப்புறம் நீ நவராத்திரி குழுவையும் மறந்துட்ட அதோட என்னையும் மறந்துட்ட ரமணிய உடனே என்கிட்ட அனுப்பு என்றதும் அப்படியே மனசு படபடக்க எழுந்து உட்கார்ந்து கொண்டு பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ரமணியை எழுப்பினாள் ரமணி கண்ணு பெரிவா வந்தாடா சொப்பனத்தில் நவராத்திரி கொலு வைக்கணுமா உன்னை பெரிவா உடனே வர சொல்றாடா அம்மா பெரிவா இப்போ எங்கேயோ வடக்கில் இருக்காராம்மா அங்கே போக வர செலவுக்கு நீ என்னம்மா பண்ணுவ இருவருமே இது வெறும் கனவுதான் என்று துளி கூட ஒதுக்கவில்லை இரண்ட குகையில் இருப்பவர்களுக்கு எங்கோ குட்டியாக வெளிச்சம் தெரிந்தால் போருமே விடுவிடுவென்று வெளிச்சத்தை நோக்கி நடையை கட்ட வேண்டியதுதானே தானே கூப்பிட்டுருக்கா கவலைப்படாத அவரே வழிகாட்டுவார் வெடிந்ததும் போஷனில் குடியிருக்கும் ஷர்மா வந்தார் மிகவும் நல்ல மனுஷர் அவரும் அவர் மனைவியும் இவர்களிடம் மிகவும் ஆதரவோடும் அனுசரணையோடும் இருப்பார்கள் அம்மா நானும் எங்கள் ஆத்துக்காரியும் நாலா நார்த் இந்தியாவுக்கு யாத்திரை கிளம்புறோம் திரும்பி வர்றதுக்கு எப்படியும் ரெண்டு மாதம் ஆகலாம் உன்னோட ரெண்டு மாச வாடகையை உங்ககிட்ட அட்வான்ஸாக கொடுத்துடுறேன் இல்லைன்னா நீ ரொம்ப சிரமப்படுவே இந்த ஆத்துக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு மனசில் ஒரு நிம்மதி கிடச்சிருக்குது அதனால கடைசி வரைக்கும் உனக்கு வாடகை கொடுத்துட்டு இங்கே தான் இருக்க போகிறோம் சரியா சிரித்து கொண்டே பணத்தை கொடுத்தார் கரகரவனை கண்ணீர் வழிந்தோட மாமா பெரியவா தன்னுடைய லீலையை இன்னைக்கு இன்றைக்கி தான் பெரியவா கனவுல வந்து நவராத்திரி கொலு வைக்க சொல்லிவிட்டு ரமணியை உடனே அவர்கிட்ட அனுப்ப சொன்னான் பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் பாருங்கோ உங்கள் மூலமாக அதுக்கு வழியும் பண்ணிட்டார் எனக்கு பெரியவா எங்க தங்கியிருக்காருன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்றேலா ஷர்மா மாடியை நோக்கி வேம்பூ சித்த கீழே இறங்கி வாப்பா என்றதும் இதோ வரைஞ்சிதப்பா என்றபடி ஒருவர் அங்கே ஆஜரானார் அம்மா இவன் என்னோட அண்ணா பிள்ளை ரொம்ப பெரியவா கிட்ட இருக்கிறான் மடத்திலே தங்கிட்டு பெரியவாளுக்கு சிர்சை பண்ணிகிட்டு இருக்கான் என்னைக்காவது இப்படி ஊர் பக்கம் வருவான் நேத்திக்கு தான் வந்தான் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி ட்ரெயினில் கிளம்பி பெரியவாருக்கு இடத்துக்கு போகிறான் நீ வேணா ரமணி அனுப்பி வை பத்திரமா அழைச்சிட்டு போய் பெரியவாளை தர்ஷனம் பண்ணி வச்சுட்டு பத்திரமா திருப்பி அனுப்பி வைக்க சொல்ற அம்மாவும் பிள்ளையும் அழுதே விட்டனர் இது பெரியவா போட்ட அடுத்த ஆனந்தகுண்டு அனுப்பி வை என்றதோடு நிற்காமல் அதற்கான பணத்தையும் ஏற்பாடு பண்ணி பந்தோபஸ்து பண்ணி அழைத்து போக தகுந்த துணையும் முன்னாடியே அனுப்பி வைத்து அதுதான் பெரியவா என்றார் வேம்பு சிரித்து கொண்டே பூனா பக்கத்தில் ஒரு சின்ன ஊரிலிருந்த பெரியவாளின் முகாமுக்கு வேம்புவோடு போனான் ரமணி நல்ல கூட்டம் ஸ்நானத்தை முடித்து கொண்டு அந்த கியூபில் ரமணியை நிற்க வைத்து விட்டு எங்கே பார் ரமணி இப்படியே கூட்டத்தோடு போயிட்டே இரு உன்னோட டேர்ன் வரும் பெரியவா உன்னோட மனசில் இருக்க எல்லாத்தையும் கொட்டிடு பயப்படாத எனக்கு உள்ள வேலை இருக்குது பெரியவாலை தரிசனம் பண்ணினதும் இங்கேயே இரு நான் வந்து ஒன்னை அழைச்சிட்டு போகிறேன் பயப்படாத என்ன என்று சொல்லி போய்விட்டார் சின்ன பையனான ரமணிக்கும் அங்கிருந்த கூட்டத்தை கண்டதும் இந்த கியூ எப்போது நகர்ந்து எப்போ நாம் பெரியவாளை பார்க்கறது என்கிற மலைப்போடு ஏதாவது இண்டி இடக்கு வழியாக பெரியவாளை பார்க்க முடியுமா என்று முயற்சித்து பார்த்தான் இவன் குனிந்து நிமிர்ந்து குதித்ததுதான் மிச்சம் சரி வேம்பு மாமா இங்கேயே இருக்க சொல்லியிருக்கா கட்டாயம் பெரியவாளை பார்ப்பேன் என்று தனக்குத்தானே முடிவு செய்து கொண்டு ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர என்று கண்களை மூடியபடியே சொல்லிக் கொண்டிருந்தான் யாரோ அவனை லேசாக தட்டியதும் கண்களை திறந்தான் நீதானே ரமணி வா என் கூட பெரியவா உன்னை கூப்பிடுறா மொழித்தான் அவன் இந்த அல்லமோதுர கூட்டத்தில் பெரியவா என்னை மட்டும் கூப்பிட்டாரா ரமணிக்கு இது மூன்றாவது ஆனந்தகுண்டு என்னடா வேம்பு மாதிரி நானும் பெரியவா கிட்ட கைங்கரியம் பண்ணுறேன் பெரியவா சொல்லாமல் நானாக வந்து கூப்பிடுவேனா வா என்று சொல்லி அவனுடைய கையை பிடித்து அழைத்து கொண்டு கூட்டத்தை கொண்டு அவனை பெரியவா முன்னால் கொண்டு போய் நிறுத்தினார் ஒரு பாரிஷாதர் ஒரு சனம் குழந்தை துருவனுக்கு முன்னால் சாட்சாத் மகாவிஷ்ணு சங்கு நின்ற நின்றபோது அவன் என்ன ஒரு சிதியில் இருந்தானோ கிட்டத்தட்ட ரமணியும் பெரியவாளை அவ்வளவு அருகில் தர்ஷனம் பண்ணினதும் பெரிய கூட்டத்தில் அம்மாவின் கையை விட்டு தொலைந்து போன குழந்தை கதறி எழும் மறுபடியும் தன் அம்மாவை பார்த்ததும் முதலில் சிரிக்காது சந்தோஷப்படாது மேலும் பலமாக அழும் அதை தன் கைகளில் தூக்கிக்கொண்டு கொண்டு கட்டிக்கொண்டு தட்டி கொடுத்து சமாதானம் பண்ணினாலும் அதன் அழுகை ஓய நேரமாகும் இப்போது ரமணி துருவனாகவும் கூட்டத்தில் தொலைந்து போன குழந்தை போலவும் இரண்டும் கலந்த நிலையில் பெரியவாளை பார்த்ததும் பெரியவா ஓ என்னுடைய பெரியவா என்று வாய்விட்டு அலறி கொண்டு சாஷ்டாங்கமாக அவர் முன்விழுந்து விசும்பி விசும்பி அழ ஆரம்பித்தான் ரமணி அழாதப்பா என்று உனக்கு என்னடா குற என்னடா வேணும் தாயின் குரலை கேட்டதும் அழகை ஜாஸ்தியாகி திக்கி திக்கி எல்லாவற்றையும் சொன்னான் பெரியவா எங்க அப்பா தர்மகத்தா அம்பாள் கிட்ட ரொம்ப பக்தியாக இருப்பார் திடீர்னு செத்து போயிட்டார் என்னோட நாலு அண்ணாக்களையும் அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும் எங்களை விட்டுட்டு அவாவா பிச்சுன்ட்டு போயிட்டா பெரியவா மூணு அக்காக்களுக்கும் கல்யாணம் சீர் சீர்செனத்தி பிரசவம்னு பிச்சு எடுக்கிறா பெரியவா பாவம் அம்மா எங்கே போவா பணத்துக்கு பத்தாததுக்கு பழைய கடனே எண்பதாயிரத்துக்கு இருக்குது எங்கள் ஆற்றை வித்து கடனை அடைக்கலான்னா கஷ்டத்தில் விற்கிறோன்னு தெரிஞ்சுண்டு அடிமாட்டு வேலையாக பத்தாயிரத்துக்கு பேசுகிறான் நான் படிப்பை நிறுத்திட்டு மளிகை கடையில் வேலை பார்க்குறேன் அம்மாவை என்னால் சந்தோஷமாக வச்சுக்க முடியலையுருக்கு பெரியவா அத்தனை வருஷங்கள் குழந்தையிலிருந்தே பட்ட கஷ்டத்தை கொட்டி தீர்த்து கதறிவிட்டான் பொங்கும் பறிவோடு அவனை பார்த்த பெரியவா அழாத கண்ணை துடைச்சிக்கோ நான் சொல்றதை கேளு நாலாவது ஆனந்த குண்டு இப்போ உங்கள் ஆற்றுல கொலு வைக்கிறதில்ல நவராத்திரி பூஜையும் பண்ணுறதில்ல அப்படித்தானே அம்மாவுக்கு கனவுல வந்து சொன்னதை சத்தியம்னு நிரூபிச்சிட்டார் அதிர்ந்து போனான் ரமணி ஆமாம் பெரியவா அப்பா போனதுக்கப்புறம் அம்மா எல்லாத்தையும் நிறுத்திட்டா வசதியும் இல்லை குழந்த உங்கள் அப்பா பண்ணின மாதிரி தடபொடலாக ஊற கூட்டி அண்டாண்டவா சுண்டலும் சொஜியும் பண்ணி விநியோகம் பண்ண வேணாம் அழகாக சின்னதாக கொலு வச்சு மனசார ஒன்பது நாள் அம்பாளுக்கு பூஜை பண்ணினாலே போகிறோம் சுண்டல் பண்ணணும் கூட அவசியம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே தன் முன்னால் மூங்கில் தட்டில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பாக்கெட் கல்கண்டையும் பேரிச்சம்பழத்தையும் தொட்டு விட்டு பாரிஷதரை விட்டு ரமணியிடம் கொடுக்க சொன்னார் ரமணி இது ரெண்டையும் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நவராத்திரிக்கு அம்பாளுக்கு நெய்வித்தியம் பண்ண சொல் நாளன்னைக்கு நவராத்திரி ஆரம்பிக்கிறதே நீ இன்னைக்கு சாயங்காலம் புறப்பட்டாதான் நாளைக்கு சாயங்காலம் ஊர் போய் சேருவேன் மறுநாள் காலம்பரம் கோலு வைக்கிறதுக்கு தோதா இருக்கும் என்று சொல்லிவிட்டு பாரிசாதரிடம் ஏதோ சொன்னார் அவரும் ரமணியிடம் ரமணி பெரியவாள நமஸ்காரம் பண்ணிக்கோ இந்தா இந்த கல்கண்டு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கோ என்றதும் சின்ன பையன்தானே அதே ஜோரில் பெரியவாளிடம் என்ன பெரிய வயது உங்களை பார்க்கணும்னு எவ்ளோ ஆசையோடு வந்தேன் நீங்க என்னடான்னா இன்னிக்கே கிளம்பி போய் ஆற்றுல குலு வைக்க இதுக்கு தானே என்ன இவ்ளோ தூரம் வரவழைச்சேல் அழகையும் ஏமாற்றமும் கலந்து லேசாக ஒரு பாந்தவியமான கோபத்தின் ரேகைகளை அதில் மேல் பரப்பி கண்கலங்க கேட்டான் அவனை பார்த்து லேசாக புன்னகைத்துவிட்டு பாரிஷாதரிடம் அவனை அழைத்து கொண்டு போக சொன்னார் பிரசாதங்களை எடுத்துக்கொண்டு அழகியுடைய வேம்பையரிடம் சென்றான் நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்டதும் வேம்பு ரமணியிடம் குழந்தை ரமணி பெரியவா கிட்ட எப்படியா கேட்கறது இதுக்கு தானே என்ன இவ்வளோ தூரம் வர சொன்னேன்னு கேட்டியாமே அந்த இதுக்கு தானாக்குள்ள எத்தனை ரகசியங்கள் அர்த்தங்கள் ஒழிஞ்சிட்ருக்குன்னு உனக்கு மட்டும் இல்லடா யாருக்குமே தெரியாது பெரியவா சொன்னதோட அர்த்தங்களை போக போக நீயே புரிஞ்சுப்ப சரி சரி சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு பாரு பெரியவா உனக்கு ரெண்டு ஜோடி புது வேஷ்டி ஆசிர்வாதம் பண்ணி கொடுத்துருக்கா பெரியவாளுடைய அன்பை வேம்பு ஐயர் சொல்ல சொல்ல இப்பேற்பட்ட பெரியவாளுடன் இருக்க முடியாமல் ஊருக்கு போகணுமே என்று அழுது கொண்டே சாப்பிட்டு விட்டு கிளம்பியவனிடம் பெரியவா கொடுத்த கல்கண்டு வேஷ்டி வேஷ்டியெல்லாம் இந்த பையில வச்சிருக்கிறேன் இந்தா இந்த கை செலவுக்கு வச்சுக்கோ ஒரு கவரில் சில நூறு ரூபாய் நோட்டுகளை போட்டு கொடுத்தார் ரயிலில் உன்னை விட நானே வரேன் ரொம்ப பாக்கி சலிடா நீ பெரியவாளோட முழு ஆசிர்வாதத்தையும் அப்படியே அழிண்ட இனிமேல் உனக்கு ஒரு குறையும் வராது உன்னோட ரயிலில் வரவர் என்னோட சொந்தக்காரர் தான் பெரியவா உனக்கு எப்படி பந்தோபஸ்து பண்ணி அனுப்பியிருக்காருப்பார் உனவங்க காத்தில் அவர் கொண்டு போய் விட்டுடுவார் பெரியவா சொன்னபடி உடனே அம்மாவை வைக்க சொல்லிடு பத்திரமாக ஊர் வந்து சேர்ந்தான் போன ஜோரில் திரும்பி வந்த குழந்தையை கண்டதும் அம்மாவுக்கு ஒரே பதப்பதைப்பு என்னாச்சுடா பெரியவாலை பாத்தியா என்ன சொன்னார் இப்படியாக ஒரே கேள்வி மையம் அம்மா அம்மா பயங்கர கூட்டம் அத்தனை கூட்டத்திலேயே நான் அழைச்சிட்டு வர சொல்லி நன்னாக கிடைக்க தரிசனம் பண்ணினேன் நம்மளோட கஷ்டம் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொட்டி தித்துட்டேன் பெரிவாளோடையே இருந்துட மாட்டேனானு இருந்தது ஆனால் ஆச்சரியம் பாரு உனக்கு வந்த கனவு நெஜந்தாமா பெரிவா நீ உடனே ஊருக்கு போய் அம்மா கிட்ட நான் சொன்னேன்னு கொலு வைக்க சொல்லு உங்கள் அப்பா இருந்தப்போ பண்ணின மாதிரி பெருசாக ஊரை குட்டி தடப்பொடலாக பண்ணாமல் ஆத்து மட்டத்தோட சின்னதாக அழகாக பொம்மைகளை வச்சு சுண்டல் கூட வேணாம் இந்த கல்கண்டு பேரிச்சம்பழுத்த தினமும் கொஞ்சமாக அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணினா போறனுட்டார்ம்மா பெரியவா சொல்லிட்டாருன்னா வேற என்ன வேணும் உடனே பரண்மேல் வச்சிருக்கேன் அந்த கொலுபம்மை பெட்டியே கீழே இறக்கு அப்படியே அந்த சின்ன கொலுப்பட்டியும் இருக்கு வேற என்னடா சொன்னால் நம்ம கஷ்டத்துக்கு ஏதாவது விடிவு பிறக்குன்னாரா பெரியவா பார்த்ததுமே ரொம்ப அழுதுட்டேம்மா எனக்கு தாங்கவே இல்லை எத்தனை வருஷமாக நீயும் நானும் மட்டும்தான் வாய்விட்டு பேசின்றோம் நமக்கு சொல்லி அழுறதுக்கு கூட யாருமே காது கொடுக்கலையம்மா அவர் வேறு எதுவுமே சொல்லாட்டாலும் எல்லாத்தையும் கேட்டுண்டு என்னை அழாத பண்ணார்ம்மா கொலு வச்சுட்டு ஒம்பது நாளும் அம்பாளுக்கு ஸ்ரத்தையாக பூஜை பண்ண சொல்லுன்னு மட்டும் சொன்னார் சீதையை லங்கையில் தர்ஷனம் பண்ணினதை திரும்ப திரும்ப சொல்லியும் கேட்டும் போராது போராது என்பது போல ஆனந்தமாக பேசி பேசி அனுபவித்த ஆஞ்சநேயரும் அவருடன் சென்ற வானர் கூட்டமும் போல அம்மாவும் பிள்ளையும் பெரிவாளை பற்றி பேசி திருத்தப்பாடில்லை பரணிலிருந்து பொம்மைகள் இறக்கப்பட்டு பெரியவா சொன்ன மாதிரி நவராத்திரி ஆரம்பித்ததும் வீட்டில் மாக்கோலம் போட்டு மாவிளை தோரணம் கட்டி விளக்கேற்றி வைத்து அம்பிகையை ஸ்ரத்தையாக பூஜித்தாள் கல்கண்டு பேரிஞ்சம்பழம் நெய்வேத்தியம் என்னவோ அத்தனை வருஷங்கள் இல்லாத நிம்மதியும் லக்ஷ்மிகரமும் அவர்கள் வீட்டிலும் மனசிலும் புகுந்தது ரமணி பெறவா சொன்னதை பண்ண ஆரம்பிச்சதுமே நமக்குள்ள ஒரு அமைதி வந்துடுத்து பார்த்தியா அம்மாவுக்கு கிடைத்த நிம்மதி ரமணிக்கு முழுமையாக கிடைக்கவில்லை காரணம் நேற்றுக்கு பரனில் ஏறி கொலுப்பெட்டி இறக்குறச்ச வேற எதையோ பார்த்தனே இதே சிந்தனை தான் நிம்மதிக்கு குறுக்கே வந்தது கிடக்கிடவென்று ஏனியை போட்டு பரனில் ஏறினான் அதோ மூலையில் ஒரு நசுங்கி போன தகரப்பெட்டி அம்மா இங்கே இன்னொரு பெட்டி இருக்குமா அதையும் இருக்கிற ஏதாவது பொம்மை இருந்தா அதையும் கோலில் சேர்த்துக்கலாம் அம்மாதை வாங்கி கீழே வைத்து திறந்தால் அதில் பொம்மை இல்லை ஆனால் இதென்ன ஏதோ பட்டு துணியில் சுத்தி இருந்தது பயமும் பக்தியும் ஒரு சேர அந்த பட்டு துணியை மெல்ல பிரித்தால் உள்ளே நாலைந்து ஓலீச்சு கட்டுகள் மகா அரத பழசு என்பதை பார்த்தாலே புரிந்தது என்னடா ரமணி இது அப்பா இதை இவ்வளோ பத்திரமா பட்டு துணியில சுத்தி வச்சிருக்கானா இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குமோ அம்மா நான் இன்னைக்கு சாயங்காலம் ட்ரெயின்ல போய் பெரியவா கிட்ட அந்த சுவடிகளை பட்டு துணியோடு கொடுத்துட்டு வந்துடுறேன் உங்கள் பாரம் என்னது என்று பெரியவா சதா சொல்லிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை நம்மை இல்லாமல் ரமணியும் அவன் அம்மாவும் கேட்கத் தொடங்கியதால் ஓடு பெரியவாளிடம் என்று சுவடிகளோடு மறுநாளே பெரியவா முன் ஆஜராகிவிட்டான் முதல் முறை வந்தபோதிருந்த அழுகையும் குழப்பமும் பயமும் சந்தேகமும் இந்த தடவை ரமணியிடமில்லை அவனுடைய வாழ்வில் ரெண்டு நாளைக்கு முன்பிருந்த அதே பணமுடைதான் இப்போதும் இருந்தது பின் எப்படி இந்த அமைதி தெளிவு நம் ஹிருதய குகைக்குள் சதா மகா நடனம் புரிந்து வரும் நம்முடைய மகா பெரிவாளை அப்படியே மனசில் கட்டி கொண்டு விட்டான் மார்க்கண்டையின் பரமேஸ்வரனை கட்டி கொண்டது போல என் அப்பன் என் நம்மை இருக்கையில் எனக்கென்ன குறை பயம் ஆனந்தமோ ஆனந்தம் மட்டுமே இது பெரியவா அவனுக்கு தராமல் தந்த சர்வகால சவகாச வாக்குறுதியால் வந்து திருஷ்ட விஸ்வாசம் வேறு எதுவுமே இல்லை பெரியவா எல்லோருக்குமே இப்படி ஒரு பாக்கியத்தை கொண்டிருக்கிறார் ரமணி பிடித்து கொண்டான் நாம் ரமணி பெரியவா இருந்த இடத்துக்கு போன போது தனியாக ஒரு இடத்தில் பெரிவா அமர்ந்திருந்தார் சில பாரிஷாதர்களை தவிர ஜாஸ்தி கூட்டமில்லை பெரிவா முன்னால் சுமார் அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் பவ்யமாக கைகளை கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தார் தெரிவாளிடம் ஏதோ சீரியஸான விஷயத்தை பிரஸ்தாபித்து கொண்டிருந்தார் சரஸ்வதி மஹால் அங்கெல்லாம் விசாரிச்சியோ எல்லா இடமும் சல்லட போட்டு சலிச்சாச்சு பெரியவா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஜோஷியக்காரா ஏ ஏன் ஆர்கியாலஜிஸ்ட்காரால் கூட விடலை பெரியவா எங்கேயாவது யார் மூலமாவது ஏதாவது தெரியுதான்னு அலைஞ்சாச்சு பெரியவா அதை யார் எங்கே ஒழிச்சு வச்சிருக்காளோ இல்லை அதோட அருமை தெரியாமல் எரிச்சோ தூக்கியோ போட்டுட்டாளோன்னு ரொம்ப பதட்டமாக இருக்குது எங்கேயாவது அது இருக்கிற சின்ன க்ளூ கிடைச்சா கூட போகும் எப்படியாவது அவ கையில் கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்துடுவேன் எத்தனை லட்சங்கள் ஆனாலும் பரவாயில்ல பெரியவா ஆனால் அதோட மதிப்பு தெரியாமல் எங்கேயோ ஒரு மூலையில் அது மக்கி போயிடக்கூடாது இதுதான் என்னோட பிரார்த்தனை கண்களில் வழிந்த கண்ணீரை அவர் துடைத்து கொண்டிருக்கும்போதுதான் ரமணி உள்ளே எட்டி பார்த்தான் பெரியவா அவனை திரும்பி பார்த்து வாடா குழந்த வா வா என்றதும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் தகரடப்பாவும் கையுமாக குதித்து கொண்டு ரெண்டே எட்டில் பெரியவா முன்னால் நின்றான் தகரடப்பாவே ஒரு பக்கம் வைத்து விட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தான் பெரியவா நீங்கள் சொன்ன மாதிரியே அம்மா ஆற்றுல கோலு வச்சிட்டா ஆனால் மேலே பரநில் கோலுப்பட்டியோட இந்த தகர டப்பாவும் இருந்தது பெரியவா பிரிச்சா என்று பேசிக்கொண்டே அவன் தகரடப்பாவை திறந்ததும் ம் நல்லதாக போச்சுப்போ அந்த டப்பால இருக்கிறத அப்படியே பட்டு துணியோடு அந்த கிட்ட கொடுத்துடு இது ஐந்தாம் ஆனந்த குண்டு இதுக்குள்ளே ஏதோ ஓலைச்சுடி இருக்குது பெரியவா நீங்கள் படிக்க வேணாமா என்று கேட்டுக்கொண்டே பட்டு அந்த ஓலைச்சுவடியை அந்த பெரியவரிடம் கொடுத்தான் பணிவோடு வாங்கி கொண்டார் நீ இத்தனை வருஷமா இந்தியா முழுக்க தேடி அழிஞ்சிட்டு இருந்தியே இதுதான் அது எனது அவரும் வாய்விட்டு அழுதே விட்டார் ஓ பெரியவா என் தெய்வமே சாகரா பெரியவா கிட்ட இதை பற்றி பேசி பத்து நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள இப்படி ஒரு கருணா வருஷமா இது கிடைக்கும்னு கனவுல கூட நான் நினைக்கல பெரியவா இந்த குழந்தைக்கு நான் வயசில் பெரியவன்றதால நமஸ்காரம் பண்ண முடியாத நிலையில் இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே தன் பேகை திறந்து உள்ளே இருந்ததை அப்படியே எடுத்து பெரியவா முன்னிருந்து மூங்கில் தட்டில் வைத்தார் கனகதாரா மாதிரி கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் பெரியவா மகா பிரபு தான் விலன்னு நிர்ணயிக்க முடியாத அந்த அபூர்வமான பொக்கிஷத்துக்கு என்னால் முடிஞ்ச சின்ன சமர்ப்பணம் அனுகிரகம் பண்ணி ஸ்வீகரிச்சுக்க சொல்லணும் அழகாக சிரித்து கொண்டே ஏது உனக்கு ஊர் போய் சேர நடராஜா சர்வீஸ் தானா காலனா வச்சுக்காம எல்லாத்தையும் கொடுத்துட்டியே என்று சொல்லிவிட்டு ரமணியிடம் இதோ பாருடா நீ கொடுத்த ஓலைச்சுபடிக்காக இந்த மாமா உனக்கு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துருக்கார் இப்போ நீ தான் இவருக்கு ஊர் திருப்பி போறதுக்கு டிக்கெட்டுக்கு காசு கொடுக்கணும் இந்த கட்டிலேருந்து ஒரு ஐம்பது ரூபா எடுத்து அந்த மாமா கிட்ட கொடுத்துடு அவரை நமஸ்காரம் பண்ணிக்கோ ஆ பெரியவா நான் ரெண்டு லட்சம் ரூபா கொண்டு வந்திருக்கேன்னு எப்படி கரெக்டாக சொல்லிட்டேன் பெரியவா கூடவே ரமணியும் கபடு இல்லாமல் அதான் எப்படி பெரியவா என்னை பார்க்காம சொன்னேள் இருந்து வெறும் புன்னகை தான் இதற்கு பதிலாக வந்தது சரி சரி ஊருக்கு கிளம்புற வழியை பாரு உன் கூட இந்த பணத்தை எடுத்துட்டு வேம்பு மாமாவும் ஊருக்கு வருவார் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் ரெண்டு பேரும் சாப்பிட்டு கிளம்புங்கோ அனுகிரகம் பண்ண மட்டுமே தெரிந்த கரங்களை உயர்த்தி ஆசிர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுத்தார் ஊருக்கு வந்த மறுநாளே வேம்பு ஐயரிடம் பெரியவா கொடுத்திருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி எண்பதாயிரம் ரூபாய் கடன் ஃபூ என்று ஊதி தள்ளப்பட்டது நவராத்திரி ஆரம்பித்த நாலாம் நாளே துர்க்கையாக அவர்களுடைய துக்கத்தை போக்கி மகாலட்சுமியாக செல்வத்தையும் அருளிவிட்டாள் அம்பிகையான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஷர்மா தம்பதி நல்லபடியாக யாத்திரை முடித்து கொண்டு வந்ததும் ரமணியின் கிரகமும் சங்கரா என்ற நாமத்தை தாங்கியபடி புனர்ஜென்மாவை பெற்றது வாசலிலேயே ஒரு பக்கத்தில் நல்ல தரமான மளிகைப் பொருட்களை நியாயமான விலையில் விற்க ஆரம்பித்தான் ரமணி அவ்வீட்டில் எந்த காரியமுமே பெரிவா அனுகிரகம் என்ற பிள்ளையார் சொல்லியோடு தான் ஆரம்பிக்கும் நல்ல வருமானம் நல்ல பேர் பின்னாளில் பெரியவா சொன்னபடியே ஷர்மாவின் பெண்ணை ரமணி கல்யாணம் பண்ணி கொண்டான் கஷ்டமில்லாத கடனில்லாத வாழ்க்கை அடிக்கடி பெரிவா தரிசனம் வேறு என்ன வேண்டும் பெரியவா சொன்னபடி தங்கள் வாழ்க்கையின் தேவைகளை எளிமையாக்கி கொண்டு எதையுமே அபரிமிதமாக சேர்த்து வைத்துக் கொள்ளாமல் பல பேருக்கு அன்னதானம் செய்யும் அளவு ரமணியின் வாழ்க்கை என்னும் கப்பலுக்கு பெரிவாளை மாலுமியாகவும் பல பேருக்கு அன்னதானம் செய்யும் அளவு ரமணியின் வாழ்க்கை என்னும் கப்பலுக்கு பெரிவாளை மாலுமியாகவும் கப்பலாகவும் சமுத்திரமாகவும் இருந்தார்